சிவகார்த்திகேயன் என்ன நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க படத்தில் வந்து ஐலானோட போர்ஷன்லாம் எப்படி இருக்க போகுது, எப்படி சிஜி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்லாவே சிஜி பண்ணியிருந்தாங்க. ஆ, அந்தளவுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஐலானோட அவரோட போர்ஷன், அந்த எலியனோட போர்ஷன் சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட மூஞ்சில் நல்லா, அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. சிதாத்தனா வாய்ஸ் செம்மையாக இருந்தது ஏலியனுக்கு. ரகு அதுவும் சூப்பர் இருந்தது. அது ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்தது, நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. சிஜி சும்மா சொல்லக்கூடாது, நேச்சுரலாகவே இருந்தது. நேச்சுரலாகவே இருந்தது. ரகுமான் சார் நல்லா தெரிக்க விட்டார், நல்லா இருக்கு மியூசிக்லாம். யோகி பாபு அண்ணாவும் சரி, கருணாகர் அண்ணாவும் நல்லா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அந்த சீன்ஸ் இல்லை இல்லை இல்லை, ஏலியன் தான் ப்ரையாரிட்டி. லவ் சீன் கூட அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ரகுமான் சார் பிஜிஎம் நல்லா இருக்கு. இல்லை இல்லைண்ணா, உண்மையில போகிற வேகத்தில் எதுவுமே தெரியல. நான் 4 மணிலேருந்து சுற்றிட்டு இருக்கேன் விடிகத்தால். எனக்கு எதுவுமே எங்கேயுமே டயர்டான மாதிரி இல்லை. டயர்டாக இருந்தால் எனக்கு இன்னும் எனர்ஜி வந்த மாதிரி தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஐலாண்ட் 2க்காகவும் வெயிட் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணோம், நல்லா இருக்கு. ஐலாண்ட் பொங்கல் தான் அஃப்கோர்ஸ் செமையாக இருக்குது மூவி. படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக தான் வந்தமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பட் வேறு லெவல். எங்கள் அண்ணனோட மாசின்ஸ், ஃபைட்டு, டான்ஸ், இது எல்லாமே வந்து செமையாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ் எல்லாமே சேர்ந்து மூவியோட வரும்போது பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஸ்டோரி பழைய ஸ்டோரிலாம் இல்லை, இது வந்து 4 இயர்ஸ் பிஃபோர் எடுத்த ஸ்டோரி. இது இப்போ வரும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து புதுசாக இருக்கும், இல்லை காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்காது, அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இப்போ பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், படம் நல்லா தான் இருக்கும். கிராஃபிக்ஸோடு சேர்த்து எல்லாமே செமையாக இருக்குது. சென்டிமெண்ட்லாம் இல்லை, ஹைலைட்னா வந்து ஃபன்னும் இருக்கும், மெசேஜும் இருக்கும். அந்த நம்மளோட விஷுவல் ட்ரீட் தான் ப்ரோ ஃபுல்லா. சிஜி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு, வெயிட் பண்ணதுக்கு வர்த்து. போர் அடிக்காமல் போதான், அது பார்க்குறவங்களை இது பொறுத்து தான் இருக்குது. போர் அடிக்காமல் போகுது. இப்போ நான் எஸ்கே ஃபேன், என் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்ப்பேன். சில பேர் போர் அடிக்குமே அப்படின்னு மைண்டு வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு நிஜமாகவே வர்த்து. ஐலான் பொங்கல் தான் கண்டிப்பாக எங்களுக்கு. ஏன் டப்பிங் சிதார்த் சார் வாய்ஸ் நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. அது அந்த கேரக்டர் இதை மாதிரி சூட் ஆகிருக்கு. ஏலியனும் எஸ்கே அண்ணா தான் வந்து மோஸ்ட்டாக காம்போவாக இருப்பாங்க, அதனால் செட் ஆகிருக்கு. வேறு லெவலில் இருக்குது நிஜமாகவே. ஏஆர் ரகுமன், நாங்கள் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏஆர் ரகுமன் மியூசிக் வந்து முன்னாடி இருந்த அப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி மியூசிக் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து செட் ஆயிருக்கு. அதுவும் எஸ்கேன்னு சொல்லும் போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மியூசிக் எப்படி இருக்கும், டான்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி இருக்கும்னு. பட் நிஜமாக ஐலாண்டில் ஏஆர் ரகுமான் செமையாக பண்ணிட்டார். 10 out of 10 அஃப்கோர்ஸ் ப்ரோ. நல்லா இருக்குது, பழைய கான்செப்ட் தான். ஓகே, அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து காமெடி நல்லாவே காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். காமெடி தான் ப்ரோ. விஎஃப்எக்ஸ் ஓகே ப்ரோ, நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் டைம் கிடைச்சது இல்லை, ஒரு 7 வருஷம் டைம் கிடைச்சது, அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பழைய ஸ்டோரி தான் ப்ரோ. இந்த ஜீனி போதெல்லாம் வரல வந்து நல்லது பண்ணுற அதே ஸ்டோரி தான், பழைய ஸ்டோரி தான். கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஏலியனை இதில் அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, இது தமிழ் படத்தோட காப்பி தான். தமிழ் படத்தோட பழைய பழைய டிங்கரிங் தான் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி தான் ப்ரோ, காமெடி தான். சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் காமெடி தான் ப்ரோ. ஃபுல் ஃபன்னு தான், ஜாலியாக ஃப்ளோவாக போகுது. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஃபன்னு ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியுமா? எல்லாமே ஒன்று தான், நல்லா தான் ப்ரோ. அதான் ப்ரோ, எல்லாருடைய காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே எல்லாருமே கருணாகரன், யோகி பாபு, ஏலியன், சிவகார்த்திக், எல்லாருடைய காமெடியுமே சூப்பராக இருந்தது. ஆ, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் கூட சித்தார்த் அப்படின்ற மாதிரி யோசித்தேன், ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே இருக்கு. கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருக்குது. ரிலீஸ் பண்ணுறது காப்பின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணுறது காப்பி.
அது தெரியல ப்ரோ. ரொம்ப நம்ம மீடியா அந்த சைடில் அந்த அளவுக்கு போனால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம்னு நினைக்கிறோம். நார்மல் ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி படம் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பெருசா கதை அப்படியே நகரு, நல்லா விறுவிறும் போகுது. லேக்லாம் ரொம்பலாம் இல்லை ப்ரோ. லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் லைட்டாக ஸ்லோ ஆகுது, மற்றபடி படம் நல்லா இல்லை. ரொம்பலாம் தெரியல, படம் போகிற ஸ்பீடே அந்தளவுக்கு தெரியல. டியூரேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்.